everyone, welcome to our channel. In the video, 11th standard NCERT Maths Chapter 1 sets la exercise 1.2 la introduction video paaka porom. In the video, la namba paaka pora first topic vandu empty set. Empty set na enna na a set containing no elements is called an empty set. And the set la vandu endha oru elements me irukadhu. அந்த மாதிரி செட்டுக்கு பேர் வந்து எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நல் செட் அப்படின்னு சொல்லலாம், இல்லைன்னா வாய்டு செட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த எம்டி செட்டை வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரெண்டு சிம்பிள்ஸ் வழியாக தான் வந்து நம்ம டினோட் பண்ணுவோம். ஒன்று வந்து ஓப்பன் பிரேசஸ், க்ளோஸ் பிரேசஸ் போட்டாலும் வந்து எம்டி செட் தான், இல்லாட்டினா வந்து இந்த மாதிரி போட்டாலும் வந்து அது வந்து எம்டி செட்டை தான் வந்து டினோட் பண்ணுது. இப்போ வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் எம்டி செட் வந்து நம்ம பார்க்கலாம். Let A equal to X such that 1 is less than X and less than 2 and X is a natural number. So, இப்போ இல்லை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, X வந்து natural number சொல்லியிருக்காங்க and X value வந்து between 1 and 2 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. So, between 1 and 2 அப்படின்னு பார்க்கும் போது நம்மளுக்கு எந்த நேச்சுரல் நம்பருமே வந்து கிடையாது. ஸோ அப்போது செட் A வந்து நம்மளுக்கு நல் செட் அப்படின்னு நம்ம எழுதுவோம். ஸோ நம்ம எப்படி இதை டினோட் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி டினோட் பண்ணலாம், இல்லாட்டி இந்த மாதிரியும் வந்து டினோட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போது செட் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் ஈவன் ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தேன் 2. இந்த செட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸ் வந்து ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் கிரேட்டர் தேன் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் நம்மளுக்கு வந்து தெரியும், ஈவன் ப்ரைம் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கும் போது 2-ஐ தவிர நம்மளுக்கு வேறு எந்த ப்ரைம் நம்பருமே வந்து ஈவனில் இருக்காது. ஸோ அப்போது பி வந்து இட் இஸ் எ நல் செட். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபைனட் அண்ட் இன்ஃபைனட் செட். அ செட் விச் இஸ் எம்டி ஆர் கன்சிஸ்ட் ஆஃப் டெஃபினட் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இஸ் கால்ட் அ ஃபைனட் செட். ஃபைனட் செட்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைனட் செட்னா அந்த செட்டில் இருக்கிற எலிமெண்ட்ஸை வந்து நம்மளால் ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ண முடியும். அந்த மாதிரி செட்டுக்கு பேர் வந்து ஃபைனட் செட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அ செட் கண்டெய்னிங் அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஆர் கால்ட் இன்ஃபைனட் செட். அதே மாதிரி ஒரு செட்டில் வந்து கவுண்ட் பண்ண முடியாத மாதிரி நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த செட்டை வந்து நம்ம இன்ஃபைனட் செட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃபைனட் செட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, செட் பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் இஸ் அன் எலமெண்ட் ஆஃப் என் and x square is equal to 4 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து என்ன அர்த்தம், x is equal to plus or minus 2னு அர்த்தம். இது எப்படி வருதுன்னா, x is equal to square root of 4 which is equal to plus or minus 2. ஸோ இப்போ நம்மளுக்கு x வேல்யூ என்னவாக இருக்குது, x is equal to plus 2 and x is equal to minus 2. ஸோ இது வந்து ஃபைனட் செட் தான், ஏன்னா வந்து இந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸை வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியும். அதனால் வந்து செட் பி இஸ் அ ஃபைனட் செட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போது நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செட் டபுள்யூ ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் எக்ஸ் பி த செட் ஆஃப் டேஸ் ஆஃப் த வீக். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செட் ஆஃப் டேஸ் ஆஃப் அ வீக் அப்படி சொல்லியிருக்காங்க. ஒரு வீக்கில் வந்து எத்தனை டேஸ் இருக்குது அப்படின்னா 7 டேஸ் இருக்குது. நம்மளால் வந்து அது ஈஸியாக கவுண்ட் பண்ண முடியும், நம்மளால் வந்து நேம் பண்ணவும் முடியும். சாட்டர்டே, சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடிகிற செட்ஸுக்கு வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், இட் இஸ் அ ஃபைனட் செட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்ஃபைனட் செட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போது இன்ஃபைனட் செட்டில் நம்ம ஏற்கனவே வந்து அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த செட்டுக்கு பேர் வந்து நம்ம இன்ஃபைனட் செட் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதோட எக்ஸாம்பிள், எக்ஸ் இஸ் அ செட் ஆஃப் பாயிண்ட்ஸ் ஆன் அ லைன். ஸோ இப்போது ஒரு லைன் இருக்குது. ஸோ இந்த லைனில் வந்து நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கும். ஸோ எவ்வளோ வேணாலும் இருக்கும். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்னா, இந்த செட்டை வந்து நம்ம இன்ஃபைனட் செட் தான் வந்து நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செட் n ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் எ செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ்.
So, now the set of natural numbers na kuduthirukanga edhu varaikum abindrada avanga indha set la vandu specify pannala. So, appa namba edhula irundhu ezhudanona 1 2 3 4 5 nu poite irukum end vandu nammalku theriyadhu. So, indha maadhiri varumbodhu it is a infinite set abindru artham. So, now we will see the third example. Now, the third example is set z equal to x is a set of integers. So, set of integers is the set. In this set, what we need to integers are all. So, in the set, the last element is not known. So, in this set, we will infinite set. So, now we will next talk about equal sets. Two sets A and B are said to be equal sets if they have exactly the same elements. That is, every member of A is a member of B and every member of B is a member of A. We write as A equal to B. இதெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கனா ரெண்டு செட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படினு நம்ம எப்போ சொல்வோனா ஈக்குவல் செட்ஸ் அப்படினு எப்போ சொல்வோனா ரெண்டு செட்லயும் இருக்கிற அந்த எலிமெண்ட்ஸ் வந்து சேமா இருக்கும்போது தட் இஸ் இப்போ இந்த எக்ஸாம்பிள் நம்ம பாக்கும்போது இப்போ செட் A ல வந்து என்ன கொடுத்திருக்காங்கனா 1 2 3 and 4 கொடுத்திருக்காங்க இப்போ செட் B எடுத்துக்கும்போது 3, 1, 4, 2 கொடுத்திருக்காங்க சோ நம்ம செக் பண்ணும்போது இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸும் இதுல இருக்கிற எலிமெண்ட்ஸும் சேமா தான் வந்து நமக்கு இருக்கும் இதோட ஆர்டர் மட்டும் தான் வந்து நமக்கு சேஞ்ச் ஆயிருக்குமே தவிர இதோட நம்பர்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகல தி எலிமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகல சோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து இந்த செட்டை வந்து நம்ம என்ன சொல்வோம் ஈக்குவல் செட் அப்படினு நம்ம சொல்வோம் இப்போ அதே மாதிரி தான் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா x is a set of prime numbers less than 6 அப்படினு கொடுத்திருக்காங்க செட் ஆஃப் பிரைம் நம்பர்ஸ் less than 6 னா நம்ம என்னனால எழுதுவோனா இப்போ 2 வரும் 3 and 5 வரும் சோ இது எல்லாமே பிரைம் நம்பர்ஸ் less than 6 நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கனா பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 அப்படினு சொல்லிருக்காங்க அவங்க வெறும் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 கேக்கல பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 30 அப்படினு கொடுத்திருக்காங்க சோ அப்ப பாக்கும்போது நமக்கு என்னனால வரும்னா இதுலயும் வந்து 2 3 and 5 தான் வரும் சோ அப்போ செட் A லயும் செட் P லயும் இருக்கிற எலிமெண்ட்ஸ் வந்து ரெண்டுமே சேம் அப்போ வந்து செட் A இஸ் ஈக்குவல் டு செட் P அப்படின நம்ம சொல்லலாம் சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குயிக்கா வந்து ஒரு ரீகேப் மாதிரி பார்த்தலாம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து எம்டி செட் இப்போ எம்டி செட்னா வந்து என்ன அப்படினா எம்டி செட்னா இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் நல் செட் அப்படினு நம்ம சொல்வோம் இல்ல வாய்ட் செட் அப்படினு சொல்வோம் நம்ம எம்டி செட்டை வந்து எப்படி டினோட் பண்ணுவோம் அப்படினா நம்ம வந்து எம்டி செட்டை இந்த சிம்பல் மூலமா வந்து நம்ம டினோட் பண்ணுவோம் இல்ல வெறுமையா வந்து ஓபன் அண்ட் க்ளோஸ் பிரேசஸ் வெச்சும் வந்து டினோட் பண்ணலாம் அந்த செட்ல வந்து எந்த எலிமெண்ட்ஸ்மே இல்லனா நம்ம வந்து அந்த செட்டை வந்து எம்டி செட் அப்படினு சொல்வோம் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து ஃபைனட் அண்ட் இன்ஃபைனட் செட் ஒரு செட்ல வந்து கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுனா அந்த செட்டை வந்து நம்ம ஃபைனட் செட் அப்படினு சொல்வோம் அதே மாதிரி ஒரு செட்ல வந்து அன்கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுனா அந்த செட்டை வந்து நம்ம இன்ஃபைனட் செட் அப்படினு சொல்வோம் For example, set of days of the week எடுத்துட்டோம்னா நம்ம number of days in a week வந்து நம்ம ஈஸியா வந்து கவுண்ட் பண்ணிடலாம் சோ அது வந்து ஃபைனட் செட் அப்படினு சொல்றோம் அடுத்து வந்து இன்ஃபைனட் செட்டுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படினா set of points on a line ஒரு லைன் இருக்கு அந்த லைன்ல வந்து இன்ஃபைனட் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் வந்து இருக்கும் நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கும் நம்மளால வந்து எவ்வளவு பாயிண்ட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நம்மளால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது சோ அந்த மாதிரி இருக்கறத வந்து நாம என்ன சொல்வோனா இன்ஃபைனட் செட் அப்படினு சொல்வோம் அதே மாதிரி செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர்ஸ் செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இன்ஃபைனட் செட் தேர்டா நம்ம பார்த்தது வந்து ஈக்குவல் செட்ஸ் ரெண்டு செட்டுமே வந்து ரெண்டு செட்லயுமே வந்து ஈக்குவல் எலிமெண்ட்ஸ் தட் இஸ் சேம் எலிமெண்ட்ஸ் வந்து இருந்துச்சுனா அப்ப வந்து நம்ம அந்த செட்டை வந்து ஈக்குவல் செட் அப்படினு சொல்வோம்
ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம இப்போ இந்த செட் ஏ செட் பி அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். இந்த செட் ஏலையும் வந்து சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, இதில் வந்து சேம் எலமெண்ட்ஸ் தான் இருக்குது, பட் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஆர்டர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆனால் எந்த பிரச்சனையும் கிடையாது, சேம் எலமெண்ட்ஸ் மட்டும் இருந்தால் வந்து போதும். அப்படி இருந்தாவே வந்து அது ஈக்குவல் செட் அப்படின்னு தான் வந்து நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.